வெளியில செய்தவர் இன்றைக்கு கல்வி பணியில ஈடுபட்டிருப்பார். அவருக்கும் இன்றைக்கு சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இசை உலகில் தலைக்கிற ஒரு முத்திரை பதித்து வருகிற அண்ணன் ஏமநாதன், அதே போல தொலைக்காட்சிகளில தனக்கென்ன தனியிடத்தை பிடித்து வருகிற அம்மையார் அவர்கள், இசை கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர் அவர்கள், இவர்களை எல்லாம் அழைத்து நாளை நமக்கு இங்கே மேடையில நடனங்களை எல்லாம் கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் கருத்துக்கு இனிமையாகவும் காட்டிய நாளையே தலைமுறைகள் இது போன்ற சாதனை விருதுகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களை அழைத்து உங்கள் முன்னாலே பாராட்ட செய்திருக்கிறது மயூரி நிகழ்த்து கலைக்கழகம். அதற்காக அந்த நிகழ்த்து கலைக்கழகத்திற்கு நாம் பலவார்ந்த நன்றியும் பாராட்டினும் தெரிவிக்க வேண்டும். தம்பி தொகுப்பாளர் மணி பேசும்போது அப்பப்போ இந்த கரவொலியை கேட்டு வாங்கிட்டே இருக்காரு. என்னென்ன புரியல, அவர் நிறைய சொல்லிட்டாரு. கரவொலி இரண்டும் இணைந்தால் மனதிலே தெம்பு வரும் என்று சொன்னால், இந்த கரத்திலே தான் உள்ளத்திலே உடலிலே இருக்கிற அத்தனை உறுப்புகளுடைய தொடக்கம் இருக்கிறது என்று சொன்னார். அப்போ கூட நம்ம சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் மட்டும் தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தார். அவர் ஆயுள்னா நிச்சயம் கூட. இன்னொன்னு தெரியுமா, அவருக்கு தெரியாத செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். யாரு தமிழை கலப்பில்லாம பேசுறீங்களோ அவங்க 110 வயது 110 அறவை தாண்டியும் வாழலாம். தமிழுக்கு அந்த உணர்வு உண்டு. அது போல இங்க ஒரு நல்ல ஒரு ரகசியத்தை உங்க முன்னால் சொல்லியிருக்கிறேன். சித்தம் நல்ல சித்தத்துல ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு மணி. அதுபோல சத்தமாக சொன்னாலும் கூட கர ஒளி ரொம்ப குறைவாத்தான் இருக்குது. பரவாயில்லை, கேட்டு வாங்க வேண்டிய சூழல் இருக்கும் நம்ம. அதன் பிறகு நண்பர்களே, இந்த பண்பாட்டு நிகழ்வுகள் எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால், குழந்தைகளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாகரிக உலகம், எதை படித்தால் எதை வசதியாக வாழலாம் என்கின்ற பெற்றோர்களை யோசிக்கிற உலகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே நடனமாடியே நமக்கு அத்தனை நிகழ்வுகளையும் தந்த அந்த குழந்தைகளுடைய பெற்றோர் நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாம் உண்மையில வருங்கால சமூகத்துக்கு உண்மையான இன்றைய தருகிற நன்கொடையாளர்கள் என்றுதான் சொல்லுவேன். காரணம் தெரியுமா, இந்த நிகழ்வுகள் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு மயூரி நிகழ்த்து கலைகளுக்கு அனுப்புகிற போது ஒரு கலையை பண்பாட்டை நாகரிக உணர்வை எடுத்து அனுப்புகிற அத்தனை அம்சங்களும் தான் இந்த நிகழ்த்து கலைக்கழகம் இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கலை பண்பாட்டு துறையில் மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது போன்ற குழந்தைகளுக்கு ஆண்டோறும் கலை வளர்மணி, இளமணி, சுடர்மணி, முதுமணி எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணன் ஏமநாதன் பெற்றிருக்கிற கலை மா